மாநில தொடர்ந்து மக்களை பேசலாம். கொச்சப்படுத்துறாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு பிரசன்னன், அருணன்ட்ட போயிட்டு வரேன். நீண்ட நேரமா இருக்கிறாங்க. பேராசிரியர் அருணன், உங்களுடைய வார்த்தைகளை குறிப்பிட்டும் இன்னைக்கு அந்த கட்டுரை வந்திருக்கு. ஆரிய மாடல், திராவிட மாடலுக்கு நீங்க கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையிலும் ஆளுநருக்கு எச்சரிக்கை அல்ல நிலைமை விளக்கம் சொல்லி ஏறக்குறைய எச்சரிக்கை துணியில் தான் அந்த கட்டுரையும் அடங்கியிருக்கு. இப்படியான காட்டமான எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கா? இல்ல, முதல் விஷயம் நண்பர் சுமன் சி ராமன் சொன்னது வரவேற்கத்தக்கது. ஒன்றை அவர் ரொம்ப அழுத்தமாவே சொன்னாரு, ஒப்புக்கொண்டே பேசினாரு. ஆளுநர் எப்படிங்க சட்டமன்றம் நிறைவேற்றுகிற மசோதாக்களை எல்லாம் இந்த மாதிரி காலவரை இல்லாம கடப்புல போட்டு வைக்கலாம்? அதுல ஒன்று ரெண்டு மசோதாக்கள் பற்றி அவருடைய சொந்த அபிப்பிராயம். ஆனா பொதுவான நிலைமை வந்து அவர் பாட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. ஒண்ணு அதுல வித்தியாசம் இருந்தா கிளாரிபிகேஷனுக்காக திருப்பி அனுப்பணும், இல்ல நான் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லி அனுப்பணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எதுவும் பண்ணாம வச்சுக்கிறது நியாயம் அல்ல அப்படின்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது மிக முக்கியமான வேற ஒரு கருத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஐயா, பாஜக ஆட்சி மோடி அரசு எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களை பலவீனப்படுத்துவதற்கு ஆளுநர்களை பயன்படுத்துகிறது அப்படின்னு ரொம்ப அழகா மணி கூட மகாராஷ்டிரா விட்டுட்டாரு சுமன் ஸ்ரீராமன். அதையும் கூட பழைய மகாராஷ்டிரா அரச பத்தி அப்ப இருந்த கவர்னர் அது என்னென்ன பண்ணார். நான் சேர்த்து சொல்ல வேண்டியது கேரளாவை, அது அவர் சொல்லல, ஆனா மணி வந்து சரியாக சுட்டி காண்பித்தார். அவ இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அடிப்படையான அம்சங்கள். அதை நண்பர் சுமன் ஸ்ரீராமனும் இங்க குறிப்பிட்டது ஒரு நல்ல விஷயம். அதை நான் வந்து வரவேற்கிறேன் ஒண்ணு. ஆனா அவரு அடுத்து என்ன பண்றாருன்னா, மிச்சபடி அவர் ஏதாவது பேசிட்டு போறாரு, ஏங்க நம்ம கவலைப்படணும், அதுக்கு எதற்கு இப்படி எதிர்விடையாற்றணும், முரசொலியே இப்படி எல்லாம் எழுதணுங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு குறிப்பா சொல்றாரு, அது அவருடைய உரிமை. பட் நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்படியே வச்சுக்குவோம், சனாதன தர்மம் பற்றி பேசுகிற உரிமை தமிழ்நாடு ஆளுநருக்கு உண்டு. திருக்குறள் என்பது வேதத்தினுடைய எதிரொலி தான், நான்கு வேதங்களுடைய எதிரொலி தான். ஆகவே அதை சொல்ல உரிமை உண்டு. இந்த கால்ட் இதை ஜி போப் வந்து வள்ளுவரை தவறாக மொழிபெயர்த்திருக்காரு. அவருக்கு வந்து நம்முடைய ஆளுநருக்கு தமிழ்லையும் ஞானம் உண்டு, ஆங்கிலத்திலையும் ஞானம் உண்டு. ரெண்டு மொழியில ஞானம் இருந்தா தான் மொழிபெயர்ப்பு தப்புன்னு சொல்ல முடியும். ஆனா நம்ம அப்படிலாம் புரிஞ்சுக்கணும். ஆமா ஐயா, நம்ம ஆளுநருக்கு தமிழ்லையும் ஞானம் உண்டு. ஆகவே அதை சொன்னாலும் சொல்லிட்டு போறாரு. நான் உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன், இந்த மாதிரி அவர் பேசுவது என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்ன நியாயம்? ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? அவருக்குன்னு ஒரு சொந்த கருத்து இருக்க கூடாதா? ஜியு போப் குறித்து அவர் விமர்சிக்க கூடாதா? சனாதன தர்மம் குறித்து அவர் பேசக்கூடாதா? நீங்க நினைக்கிறதுதான் ஆளுநர் பேசணும், தமிழ்நாட்டு அரசு திமுக தலைமையிலான கூட்டணிகள் நினைக்கிறது தான் அவர் பேசணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கா, நிர்பந்தம் இருக்கா? இல்ல இல்ல, கட்டாயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நான் இப்படி யோசிக்கிறேன், சனாதன தர்மத்தை புகழ்ந்து பேசுறாருல்ல, சனாதன தர்மத்தை தாக்கி விமர்சிச்சு பேசினால் ஏற்றுக்கொள்ளுவார்களா பாஜகவினர்? சொந்த கருத்து தானே சொல்றீங்க, சுயேட்சையான கருத்து. ஆனா பேசுற கருத்து பூரா ஆர் எஸ் எஸ் உடைய சிந்தனை, பாஜகவுடைய சிந்தனையா இருக்கு, அது என்னங்க அர்த்தம்? திருக்குறளை பத்தி இப்படித்தானே பாஜக பேசிட்டு இருக்காங்க, ஆர் எஸ் எஸ் பேசிட்டு இருக்காங்க, அதைத்தானுங்க அவர் எதிரொலிக்கிறாரு. மனிஷா ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டார்ல, ஐயா எனக்கு பட்டது நான் பேசுவேன் ஐயா, அது வந்து மாநில அரசுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதே போல இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவர், எனக்கு சுதந்திர கருத்து சொல்ல உரிமை உண்டு, அது மோடி அரசுக்கு பிடிக்காட்டி நான் பேசுவேன் அதை பத்தி எல்லாம். உதாரணமாக இந்துத்துவா என்பது தப்பு என்று குடியரசுத் தலைவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரியா, இந்த இந்து இந்து இந்துஸ்தான் ரொம்ப ரொம்ப தப்பியா, இப்படி பேட்டி கொடுக்கறாதியா, மோடி ஒத்துக்குருவாரா? பாஜக ஒத்துக்கொள்வாங்களா? ஆர் எஸ் எஸ் ஒத்துக்கொள்வாங்க? ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள்லாம் ஒப்புக்கொள்வாங்களா? என்னங்க இதெல்லாம் ஒரு பாணியா இருக்கா இல்லையா? ஒரு விஷயத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளணும், அது என்னன்னா, இந்த மாதிரி எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களை பலவீனப்படுத்த ஆளுநரை மோடி அரசு பயன்படுத்துகிறது என்பது உண்மை என்றால், இந்த மாதிரி பேசுவது என்பதும் பலவீனப்படுத்துகிற அந்த தந்திரமே. ஏன்னா இந்த சிந்தனைகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இன்றைய தமிழ்நாடு அரசுக்கு, மாநில அரசுக்கு, திமுக அரசுக்கு பிடிக்கும். அவரும் திராவிடத்தின் கருத்துக்களை தான் பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இன்னைக்கு மாநில அரசு திராவிட மாடல், திராவிடத்தை முன்வைக்கிறது, அந்த சித்தாந்தத்தை முன்வைக்கிறது. அப்ப ஆளுநர் அவருக்கு பிடித்த ஒரு சொந்தமான கருத்தை, ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்க கூடாதா? தமிழ்நாட்டு அரசு ஒரு சித்தாந்தத்தை வைக்கும் போது அவர் வைக்க கூடாதுன்னு சொல்வதுல நியாயம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல, எதிர்வினை வருதுல்ல.
ஏங்க வந்து திமுக திமுக அரசு ஒரு சித்தாந்தத்தை வச்சா அதை எடுத்து பாஜக பேசலாம்ங்க, பிரதம மந்திரி கூட பேசலாம்ங்க. திமுக அரசுடைய கருத்தை எதிர்த்து பாஜக அரசு பேசலாம், திமுகவின் நிலைப்பாட்டை எதிர்த்து பாஜக பேசலாம். ஆனா திமுக அரசின் நிலைப்பாட்டையும் திமுகவின் நிலைப்பாட்டை எதிர்த்து ஆளுநர் பேசினா அதுதான் நான் கேட்டேன். பாஜகவின் நிலைப்பாட்டை எதிர்த்து மோடியின் நிலைப்பாட்டை எதிர்த்து குடியரசுத் தலைவர் பேசலாமா, ஒப்புக்கொள்வீர்களா? என்னங்க இது, அது ரெண்டுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியாம பேசுவது, அது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு புரியல. தயவு செய்து அந்த முரசொலி கட்டுரையில இப்ப நான் அதுதான் கேட்டேன், திராவிட மாடல்னா பிடிக்கல. இப்ப வந்து அப்படி அங்க பேசப்பட்டிருக்கு என்னங்க, வந்து தூதர்கள்ட்ட போயிட்டு எங்க தான் ஆளுநரா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநில அரசை பத்தி விமர்சிச்சு அந்த தூதர்கள்ட்ட பேசினா அவங்களுடைய மனோநிலை என்னங்க ஆகும்? இது தமிழ்நாடு அரசுக்கு எதிரான வேலை அல்லவா? அப்ப திராவிட மாடல்னா எனக்கு பிடிக்கல, அது உங்க மனசுக்குள்ள இருக்கட்டும். இல்ல நான் வெளிப்படையா பேசணும்னா அப்ப நீங்க வந்து பதவி ராஜா போயிட்டு பாஜக தலைவரா வந்து பேசணும், அப்ப நாங்க ஏத்து கேட்போம். அப்ப திராவிட மாடல் பிடிக்குதுன்னா உங்களுக்கு ஆரிய மாடல் தான் பிடிக்குதா? அதான் நான் கேட்டேன். அப்ப திராவிட மாடல் ஒண்ணு இருக்குன்னா ஆரிய மாடல் ஒண்ணு இருக்கா இல்லையா? அதத்தான் அவர் திமுக தலைவரும் முதலமைச்சரும் பேசினார் அவங்க கட்சி மாநாட்டுல. ஐயா, ஆரிய மாடல் என்பது ஏற்றத்தாழ்வு, திராவிட மாடல் சமத்துவமியாங்கிறாரு. நீங்க இந்த மாடல் மோசம்னா அப்ப நீங்க எந்த மாடல் ஆதரிக்கிறீங்க? இன்னும் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட், தமிழரசன் சுமன் சார் சொன்னத ஒரு பாயிண்ட் பாருங்க. ஐயா, அவர் பேசினா பேசிட்டு போறாரு அப்படிங்கிறார். நான் என்ன சொல்றேன், அவர் பேசட்டும்ங்க, அதற்கு இத்தகைய பதிலடியும் வருமா வராதா, தரலாமா தரக்கூடாதா? அவர் பேசுவாரு, அது அவருடைய சுதந்திரம்னா அதற்கு எதிர்விளையாட்டுகிற சுதந்திரம் முரசொலிக்கு உண்டா இல்லையா? திமுக கட்சிக்கு ஓகே, அது நடந்தா இது ஒரு நடக்கு. அப்ப இது மிரட்டல் தோணியில அந்த மாதிரி வெளியிடுறது சரியா என்று யோசிக்க வேண்டும். நீங்க மட்டும் உங்க ஆளுநர் மட்டும் மிரட்டல் துணியில பேசுவாரு, மிரட்டல்ல பேசலையே அவர், மிரட்டல்ல எங்க பேசினாரு, யாரு மிரட்டினாரு, எங்க மிரட்டினாரு? ஐயா ஐயா, கொஞ்சம் நான் பேசுறது கேளுங்க. மிரட்டல்னா என்ன? நீங்க வந்து ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுத்தான் ஆகணும், நான் தனியா வந்து துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை கூட்டுவேன், அதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட அழைக்க மாட்டேன்னா இது நடைமுறையில் மிரட்டல். ஏங்க இவங்க திராவிட மாடல் சொன்னா அதுக்கு பதில் பாஜக சொல்லணும், ஆளுநர் சான்சலர். ஓகே, நன்றி பேராசிரியர். இந்த மிரட்டலுக்கு பதில் மிரட்டல் வரத்தான் செய்யும். சரி, நன்றி. வேந்தர் கருத்து வாங்கிட்டு வரேன்.